வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேமுதிக இந்த விஜயகாந்த் உடல்நிலை இப்படி வர்றதுனால தான் வெளியிலேயே தெரியுது, இல்லைனா வெளியிலேயே தெரியல அந்த அளவுக்கு இன்றைக்கி கட்சி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விருதுநகரை மையமாக கொண்டு தேமுதிக ஒரு கணக்கு போடுது. பிரேமலதா நிற்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா துரை வைகோ நிற்க சொல்லி திமுக சொல்லுது உதயசூரியன் சின்னத்தில். என்ன சிக்கல் வருதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தேமுதிகவில் நிர்வாகிகள் குறைஞ்சிட்ருக்காங்க, பணம் செலவு பண்ணுறவங்க குறைஞ்சிட்ருக்காங்க. ஒரே நேரத்தில் மோடியும் மோசம், இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் மோசம்னு பிரேமலதா சொல்கிறது வார்த்தைக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து நாம் தமிழர் இல்லை. ஏன்னா நாம் தமிழர் வந்து ஸ்டெடியாக அதே மேட்டரில் இருக்காங்க. இவங்க அப்படி இல்லை, மாறி மாறி கூட்டணி போட்டு இன்றைக்கி வந்து பிஜேபியா திமுகவா அப்படின்னு தெரியாத அதிமுகவுன்னு தெரியாத நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறது நடக்கும், அது தெரியாமல் பார்த்துக்கணும். ஒரே நேரத்தில் திமுக அதிமுக ரெண்டு பேர்கிட்டையும் பேசி துரைமுருகன் வீட்டில் இருக்கும்போதே பாருங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேமராலாம் போய் அது பெரிய பிரச்சனையாகி துரைமுருகனை மன்னிக்க மாட்டேன்னு பிரேமலதா சொன்னதை நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டு பேரும் ஒரே ஏரியா காட்பாடி, அப்போவே டேமேஜ் பண்ணி விட்டாங்க. ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு அப்புறம் பார்த்தா அதுலேயும் ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. எப்படியாவது சுதீஷை வந்து எம்பி ஆக்கலாம்னு நினச்சாங்க, அவரும் கள்ளக்குறிச்சியில் ஜெயிக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த தடவை கண்டிப்பாக ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது தேமுதிக. இல்லைனா கட்சியே கரைஞ்சிடும். இப்போ இருக்கிற நிலைமையிலே கட்சி வந்து உங்களுக்கு தெரியும் எந்த நிலைமையில் தமிழகத்தில் இருக்குன்னு, ஒரு 2%, 1.5% அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு. நிர்வாகிகள் மட்டும் இருக்காங்க. விஜயகாந்த் நல்லா இருந்தால் அப்படிங்கிறது அந்த பேச்சே வேறு, அதை விட்டுருவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் விஜயகாந்த் பற்றி சொல்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்க, விஜயகாந்த் மட்டும் இருந்தால் கட்சி நல்லா இருந்திருக்குங்க. அண்ணியாரும் சரியில்லை, பசங்களும் சரியில்லை. ஏன்னா நிர்வாகிகள் வந்து ஒரு 10 பேர் சொல்கிறதவங்க நம்பிட்டு இருக்காங்க, இதான் கட்சி நினைக்கிறாங்க. நிறைய யார் யார் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்களோ, இந்த ஈரோடு சந்திரகுமார் வந்து எல்லாம் போயிட்டாங்க, செலவு பண்ணுறாங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இவங்களும் செலவு பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே கேப்டன் டிவி மற்றதெல்லாம் எடுத்து அதையும் மூட்டாங்க. இன்னொன்று சுதீஷும் அவ்வளோ உற்சாகமாக வேலை செய்கிறதுல அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியெல்லாம் வீட்டில் இருக்கார். அப்போ பிரேமலதா மட்டும் இப்போ வந்து எம்பி ஆக்கிறதுக்கு தேமுதிக இருக்கணுமாங்கிற பெரிய கேள்வி எழுது. ஒரு 2-3 சீட்டு அதை வாங்கி 2-3 பேர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இவங்க மட்டும் எம்பி சீட் நின்றுட்டாங்கன்னா அப்படி நிற்கக்கூடியவங்களும் அதிமுக கூட்டணி தான் இல்லை வேணுங்கிறாங்க. அதிமுக கூட்டணி இருந்தால் ஓரளவுக்கு சண்டை போடலாம். பிஜேபியில் கூட்டணி போயிட்டு இருக்கிற பிரச்சனையில் மறுபடியும் தோக்கணுமாங்கிற பெரிய குரல்கள் எழுது. அப்போ விருதுநகரை மையமாக பிரேமலதா இருந்தாலும் ஃபண்டு வெளியிலேருந்து கேட்குறாங்க, ஏன்னா அவங்களும் செலவு பண்ண மாட்டாங்க, ஃபண்டு கொடுக்கறது கூட ரெடியாக இருக்காங்க. என்ன சிக்கல்னா, அதிமுகவுக்கு போகலாமா, திமுகவுக்கு போகலாமா, பிஜேபி போகலாமா, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியுது. ஏங்க இவங்க என்னங்க டிசைட் பண்ணுறது, அவங்களாம் டிசைட் பண்ணுறது. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு, சரி கூட்டணி இல்லை, ஒரு 2% இருந்துட்டு போட்டோம் கூட இருக்கட்டும். ஆனால் இன்னும் நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய முனுசாமியில் ஏங்க ரொம்ப பேசுவாங்க வேணாம், ஏற்கனவே நிறையா பேசுவாங்க அவங்க, அந்த அம்மா வச்சுக்க வேணான்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை, சரி இருந்துட்டு போட்டோன்னா கூட்டணி பெருசாக இல்லை, அவங்கள கொண்டு வருவோம். ஆனால் ராஜ்யசபா எம்பி கேட்குறாங்க இது முடியாதுன்ட்டாங்களாம். ஏன்னா இப்போ என்ன சிக்கல்னா, பிரேமலதா அப்படியே நின்று தோத்தாலும் ராஜ்யசபா எம்பி வாங்கிடும் அன்புமணி மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்புமணி இல்லை, பிஎம்கே இல்லை, நம்ம தேசிய முற்போக்கு கூட்டணிங்கிறத அவங்க உணரணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலான நிர்வாகிகளை வளைப்பதற்கான வேலை அதிமுக திமுக எல்லாம் தொடங்கிட்டாங்க. ஆக்டிவாக இருக்கவங்களெல்லாம் நீங்கள் கேட்குறது புரியுது, ஆக்டிவாலாம் எங்கே இருக்காங்க, எல்லாம் அங்கே போயிட்டாங்களாங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் வளைக்கக்கூடிய வேலை போகுது. இதை தடுக்க தெரியாமல் இல்லை தடுக்கிறதுக்கான எந்த விதமாக எண்ணமும் இல்லாமல் இன்றைக்கி தேமுதிக இருக்கான். அதுதான் இப்போ மிகப்பெரிய கொடுமை. அங்கே இருக்கவங்களாம் தான் சொல்கிறாங்க நல்லா வந்துட்டுருக்க கட்சி இப்படி ஆகி போச்சு. இப்போ என்ன சிக்கல், அண்ணாமலை அவர்கள் தரப்பட்ட பிஜேபிகிட்ட பேசும்போது கண்டிப்பாக வந்து இது கொடுக்க மாட்டோம், ராஜ்யசபா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அங்கே போகலாமா இல்லை வந்து ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் கிடைக்கும், சீட்டு ஒரு சீட்டு தான் கொடுப்போங்கிற, இங்கே போகலாமா அதிமுகட்ட போகலாமா, திமுகவில் ஃபுல்லாகிடுச்சு அங்கே போய் இனிமேல் வந்து கொடுக்குற ஐடியாவே இல்லையா, ரெண்டு தான், ரெண்டில் எது எடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைடு. திடீர்னு பார்த்தா திமுக தனியாக கூட நிற்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரேமலதா சொல்லி அது வேற அங்கே இருக்கணும், ஐயோ தனியாக நிற்கிறீங்களா, அப்பப்போ சீட்டே வேணாமாங்கன்னு தெரிச்சு ஓடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிக மிக முக்கியமாக ஒரு 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் கட்சியில் கோலோச்சிட்டு இருக்கிறது, அவங்க ஓரளவுக்கு பேர் தெரிகிற மாதிரி வச்சுருக்கவங்க அவங்ககிட்ட பேசிட்டாங்க. என்ன சிக்கல்னா, எல்லா கட்சியும் பேசுது, எந்த கட்சிக்கு போக போகிறாங்கிறது விரைவில் தெரிஞ்சிடும். கூட்டணி கீட்டணி இவங்க எதாவது தப்பாக முடிவு எடுத்தாங்கன்னா பெரிய ஒரு கூட்டம் அப்படியே தாவதற்கு ரெடி ஆகிடுச்சு. இதான் இன்றைக்கி திமுகவோட நிலை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அப்படியே விருதுநகர்லேயே இவங்க நின்னா கூட பெருமளவில் ஜெயிக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா திமுகவோட ஒரு ரிப்போர்ட் எடுத்தபோது கூட துரை வைகோ அங்கே நின்று வைகோ பையனே நிற்கிறாருன்னா கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். அங்கே என்ன பிரச்சனைனா, மதிமுகவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்டிங் ஈரோடு எம்பி அவர் கொஞ்சம் அதிருப்தி இருக்கு, அவருக்கு சீட்டு வேணும்னு நினைக்கிறாரு. சீட்டு கொடுத்தாங்கன்னா ஏன்னா தான் எனக்கு தான் வேணும்னு 2 சீட்டு கேட்குறாங்க. ஆனால் 1 சீட்டு தான் கொடுப்பாங்கிறதா இப்போ நிலவரம், எல்லாத்துக்கும் 1 சீட்டு தான் கொடுக்குறதா திமுக நிலைமைக்குது. அது துரை வைக்கவே நிற்கணும், உதயசூரியன் நிற்கணும், திமுக சொல்லி இது அவருக்கு சிக்கல்.
அப்படியே ஒருவேளை துரை வைகோன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. துரை வைகோவை தாக்குப்பிடிக்க முடியுமா பிரேமலதாங்கிறது சந்தேகம். ஏன்னா துரை வைகோ நிற்கிறதுனால இவங்க பிரேமலதாவை சொல்கிறாங்க, இவங்க ஒரு ஸ்டார் வேட்பாளர்னு. ஆனாலும் கல நிலவரம் பார்த்தீங்கன்னா பிரேமலதா இப்போ இருக்கிற நிலைமையில் பின்தங்குவாருங்கிறது தான் லேட்டஸ்ட் தகவல். ஆனாலும் ராஜ்யசபா கனவோடு அவங்க இருக்காங்க. நிர்வாகிகளை வளைக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி அதிமுக அமைதியாக பார்த்துட்ருக்குது, திமுக அமைதியாக பார்த்துட்ருக்கு. ஏதாவது பாதகமாக முடிவெடுத்து அப்படியே தூக்கிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது ஒரு வலுவான தலைவர் இல்லைன்னா கட்சி என்ன ஆகுங்கிறதுக்கு தேமுதிக உதாரணம். ஒரு கட்சியிலேருந்து நிறைய பேர் போகிறாங்கன்னு தெரிஞ்சால் கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும், இல்லைனா அவங்க போகிறாங்கிறத தடுக்கிறதுக்கான வேலைகள் ஏற்படணும். இல்லை நீங்கள் கூப்பிட்டு எந்த கட்சிக்கு நம்ம கூட்டணி வைக்கலான்ட்டு இருக்கோ, இப்போ இந்த நிலை வரும்னு பேசணும். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தேமுதிகவுக்கு நல்லதா அப்படிங்கிறத எண்ணி பார்க்கணும். விரைவில் தாப உள்ள முக்கிய நிர்வாகிகள், இதுதான் டைட்டில். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.